வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, தங்களிடமிருந்து எதையாவது எதிர்பார்ப்பதாக இருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஹிடன் அஜெண்டா இருந்தாலோ உங்களுக்கு வந்து போற்றி புகழ்ந்து பாடி இந்த வீடியோ மடலை அனுப்பியிருக்கேன். ஆனால் என்னுடைய நோக்கம் அது எதுவும் கிடையாது. என்னுடைய நோக்கம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம் இந்திய நாடும் இந்தியாவிலே இருக்கும் மாநிலங்களும் வளம் பெற வேண்டும், ஒட்டுமொத்த இந்தியர்கள் நலம் பெற வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கம். இதற்காகவே ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தின் அமலுக்காக பல காலம் உழைத்துக் கொண்டிருப்பவன். தற்போது தங்களுடைய உடல் நலம் மேம்பட்டிருப்பதாகவும் தங்கள் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த வீடியோ மடலை தங்கள் பார்வைக்கு அனுப்புகிறேன். சிரமத்துக்கு மன்னிக்கவும். என்னுடைய திட்டத்தில் முக்கியமான ஐந்து அம்சங்கள், அந்த ஐந்து அம்சங்களில் ஒன்றுதான் தற்போதைய கரன்சியை ரத்து செய்து புதிய கரன்சியை அமல் செய்தல், பழைய கரன்சி வைத்திருப்பவர்கள் அது தமது சட்டப்பூர்வமான வருவாய் என நிரூபித்து வங்கிகள் வழியாக புதிய கரன்சியை பெற்றுக்கொள்ளும் ஏற்பாடு செய்தல். இது என்னுடைய திட்டத்தின் ஐந்தாவது அம்சம். இந்த அம்சம் அரைகுறையாக அவசரடியாக உரிய முன்னேற்பாடுகள் ஏதுமின்றி இப்போது அமலாகிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்னுடைய திட்டம் மிக மிக எளிமையானதாக தோன்றும். ஆனால் அதற்கு பின் என்னுடைய பல வருட வாசிப்பு உழைப்பு எல்லாம் இருக்கிறது. இதை பற்றி அந்த பொருளாதார வல்லுநருடனும் நான் வாதிட தயாராக இருக்கிறேன். என்னுடைய திட்டத்தின் பெயர் ஆபரேஷன் இந்தியா 2000. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் நாட்டில் நேரடி ஜனநாயகத்தை அமல் செய்தல். அதாவது நாட்டின் பிரதமரும் மாநில முதல்வர்களும் நேரடி தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்களது பதவி காலத்திற்கு எவ்வித குந்தகமும் ஏற்படாது. அதேபோல் முழு அதிகாரங்களை பெற்றிருப்பார்கள். என் திட்டத்தின் இரண்டாவது அம்சம் நாட்டில் உள்ள 10 கோடி வேலையற்ற வாலிபர்கள் மற்றும் பெண்களை கொண்டு சிறப்பு ராணுவம் அமைத்தல், அந்த சிறப்பு ராணுவத்தை கொண்டு நதிகளை இணைத்தல், நாட்டில் உள்ள விவசாய நிலங்களை விவசாய சங்கங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலே கொடுத்து கூட்டுறவு பண்ணை விவசாய முறையை அமல் செய்தல். இதையடுத்துதான் இந்த கரன்சி ரத்து வருகிறது. இந்த திட்டத்தை தங்களுக்கு 16 வருடங்களாக அனுப்பிக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 16 வருடங்களுக்கு முன்பு 2000 நவம்பர் 9 தங்களுக்கு ஒரு நீண்ட மடலை அனுப்பியிருந்தேன். அதில் இந்த திட்டத்தின் விவரங்கள், இவற்றின் அமலுக்காக நான் செய்த முயற்சிகள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு உங்கள் ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து நீங்கள் முதல்வராவது உறுதி என்று தெரிவித்திருந்தேன். அதற்கு 2001 ஜூன் நன்றி தெரிவிக்கும் ஒரு அட்டை ஒன்றும் கிடைக்கப்பெற்றது. அதைத் தொடர்ந்து தங்களுக்கு அவ்வப்போது நினைவூட்டல் கடிதங்கள் தொலைநகல்கள் எல்லாம் அனுப்பிக் கொண்டேதான் இருந்தேன். ஆனால் உங்கள் பக்கமிருந்து எந்தவித பதிலும் இல்லை. ஒருவேளை அப்போதே இந்த திட்டம் உங்கள் பார்வைக்கு வந்து நீங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பி ஆவண செய்திருந்தால் உங்கள் பெயர் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கும். சரி, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். அட்டபடியாக இந்த 2014
பாராளுமன்ற தேர்தல் சமயத்திலே உங்களை பிரதம வேட்பாளராக உங்கள் கட்சி முன்னிறுத்தியது. ஒருவேளை நீங்கள் பாராளுமன்ற தேர்தல்களுக்காக ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதாக இருந்தால் அதில் என் திட்டம் இடம்பெற வேண்டும் என்ற ஆவலில், மேலும் சட்டமன்றத்திலே இந்த திட்டம் விவாதிக்கப்பட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்ற நப்பாசையில் சபாநாயகர் பெயருக்கு 234 பிரதிகளும் தங்கள் இல்லத்திற்கு 234 பிரதிகளும் அனுப்பி வைத்தேன். இது குறித்து ஆந்தையின் சிஎம் செல் அவர்களுக்கு அப்டேட் செய்தபோது அவர்கள் கட்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ள சொன்னார்கள். தங்கள் கட்சி அலுவலகத்துக்கும் மடல் தீட்டினேன், பதிலில்லை. காத்தமில் இருந்தும் பதிலில்லை. சபாநாயகர் அலுவலகத்திலிருந்தும் பதிலில்லை. அதற்கு பிறகு காலம் மாறியது, காட்சி மாறியது. தாங்கள் பரப்பன அக்ரஹாரா சிறையிலே அடைபட்டிருக்கிறீர்கள், தங்களுக்கு ஓய்வு கிட்டியிருக்கும், எதையும் நிதானமாக சிந்தித்து புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் எனது திட்டங்களை சிறை முகவரிக்கே அனுப்பியிருந்தேன். அதுவும் தங்களால் தரப்பட்டிருக்கிறது. அந்த தகவலை அப்போது முதல்வராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆன்லைன் சிஎம் செல் மூலமாக அப்டேட் செய்தேன். அந்த ஆன்லைன் மனு நிராகரிக்கப்பட்டது. அதையடுத்து டாஸ்மாக் எம்டி என் திட்டங்களை ஏற்றுக்கொள்வதாக ஆன்லைன் மூலமாக பதில் தந்திருந்தார். மீண்டும் காலம் மாறியது, காட்சி மாறியது, தேர்தல் வந்தது, நீங்கள் மீண்டும் முதல்வரானீர்கள். அப்போது எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செட் விஷன் டாக்குமெண்ட் அனுப்பி அதையும் மனுவிலே குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாக மனு செய்ய மீண்டும் டாஸ்மாக் எம்பி அவர்களே பதிலளித்தார்கள். நன்றி, நன்றி, நன்றி. ஏற்கப்பட்டது, ஏற்கப்பட்டது, உரிய வகையில் உபயோகித்துக் கொள்ளப்படும் என்று அந்த பதில் இருந்தது. என்னுடைய திட்டம் என்பது இந்த 5 அம்சங்கள் மட்டுமல்ல, இந்த 5 அம்சங்களை அமலாக்கிட தேவையான நிதி, அந்த நிதியை திரட்டுவதற்கு எகானமி பேக்கேஜ், மாநில கனவுகள் என்ற பெயரிலே 50 மேற்பட்ட யோசனைகளையும் தெரிவித்திருந்தேன். அதுவும் என்னுடைய விஷன் டாக்குமெண்டில் அடக்கம். தாங்களே தங்கள் அறிக்கையில் சொல்லியிருப்பதை போல மறுபிறவி எடுத்திருக்கிறீர்கள். இந்த மறுபிறவியிலாவது என்னுடைய திட்டங்களின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று எதிர்பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.